இந்த காலையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் யார் என்ற அடுத்த ஒரு புதிய தலைப்புக்குள்ளே நாம் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் என்னன்னா நம்மளும் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா வேதம் சில காரியங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம், எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 22:14 பார்க்கலாம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவளாவதுக்கு வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுதுங்க, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவன், கட்டளைகளின்படி செய்கிறவன், கற்பனைகளின்படி செய்கிறவன் பாக்கியவானா. இப்போ நமக்குலாம் நிறைய காரியங்கள் இருக்கு. ஒருவேளை நம்ம மேனேஜர் சொல்றதை நம்ம செய்வோம், நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் சொல்லுகிறத செய்வோம். அதை செய்யறத அப்படியே செஞ்சாதான் அந்த அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்கும். அடுத்து நமக்கு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ அல்லது நமக்கு ஒரு லீவோ அல்லது பெர்மிஷனோ வேணும்னா நேராக அந்த ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு, சார் ஒரு அர்ஜென்ட்டான வேலை சார் அப்படின்னு சொன்னால் உடனே பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஏன் காரணம் அப்படின்னா அவங்க சொல்லுவதை அப்படியே செய்வதனால. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் சொல்லுகிறத செய்யறதுனால அந்த மனுஷன் கிட்ட நமக்கு தயவு கிடைக்கிறதா இருக்கிறது. ஆனால் ஒன்று நல்லா நினைத்துக்கொள்ளுங்க, அந்த மனுஷ இடத்துல வேற ஒருத்தன் வந்து உட்கார்ந்துட்டா நமக்கு அந்த இடத்துல நமக்கு செல்வாக்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க, வேதம் சொல்லுகிறதை அல்லது கட்டளைகள் கற்பனைகள் சொல்லுகிறதை அதை அப்படியே செய்கிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான், அவன் பாக்கியவனாய் இருக்கிறான். அப்ப நீ என்னானோ வேதம் சொல்லுகிற கற்பனை என்னவென்றால், நீ அன்பாய் இரு, இயேசு அன்பாய் இருந்ததை போல நீங்களும் நானும் அன்பாய் இருந்தால், அதை வெளிப்படுத்தினால், அன்பு செய்தால், அன்பை கொடுத்தா நீ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். அப்ப நீ நானும் பிளஸ்ட் பீப்புளா, ப்ராஸ்பரஸ் பீப்புளா இருக்கிறனா, ஷோ லவ், டூ லவ். நீங்க மற்றவங்களை நேசிங்க, மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துங்க, அன்பை காண்பீங்க. அதுதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அதுதான் உன்னை பரலோகத்துல கொண்டு சேர்க்கும், அதுதான் இயேசு இந்த பூமியில செஞ்சாருங்க. இயேசு வந்தபோது எதுவுமே செய்யல, அவர் நன்மை செய்தவராய் சுற்றி திறந்தார் என்று வேதம் சொல்கிறது. He was doing good to the people while he was in this earth. அவர் அன்பை வெளிப்படுத்தினா, பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்தினா. அப்ப நீ நானும் இயேசுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாயிருக்கிறோம். கண்களை மூடி இந்த காலையில இந்த நாள்ல இருந்து அன்பை வெளிப்படுத்துறவர்களாய் நீங்களும் நானும் மாறலாம், ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நான் அன்பாய் இருப்பேன், அன்பை வெளிப்படுத்துவேன், அன்பை மாத்திரம் நான் காண்பிப்பேன் என்று தீர்மானித்த ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் அவர்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.